இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றும் அது இன்றைக்கு ஒரு குரங்கு கையில் கிடைத்த பூமாலையாக இருக்கிறது என இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் விமர்சித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை கூறினார். இவர் தூக்கி டிஸ்மிஸ் பண்ணணும், தூக்கி உள்ள போடணும். பள்ளி குழந்தைகளை எல்லாம் வந்து பேரட் எடுக்க வச்சு ரோட் ஷோ நடத்துறாரு. ஒரு பெரிய பிரதமர், 10 வருஷம் ஆண்டுட்டு இருக்கிறவரு, இங்கே நடக்கிற ஒரு தேர்தலுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ரோட் ஷோ பண்ணுறாருன்னா அதுக்கான அவசியம் என்ன? குத்தி வச்சுட்டார். 400 தொகுதிகளில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்ட்டார். இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அதாவது தேர்தல் நிஜமாகவே நடக்கிற மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணோம் இல்லையா, இந்த அப்போ பிச்சை போடுற மாதிரி அங்கங்கே நீங்களும் என்ன ஜெயிச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, திமுக கொஞ்சம் இடம் வாங்குச்சு, நான் இங்கே ஜெயிக்கிறேன், இந்த மாதிரி என்ன இங்கே பார், அவங்களும் என்ன தில்லுமுள்ளு பண்ண வந்தாங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்காக இது ஒரு நாடக தேர்தல் தான்.